வெல்கம் டு என்னுடைய சமையல். நான் இன்றைக்கு உங்களுக்கு அதாவது லெஃப்ட் ஓவர் சிக்கனை வச்சு, இப்போ நம்ம வந்து குழம்பு வச்சுருப்போம் சண்டே, சில பீசஸ்கள் இருக்கும், நல்ல பீசஸ்கள் குழந்தைங்க சாப்பிட்ருக்காது, அதை வச்சு நம்ம மண்டே வந்து எப்படி நல்ல சாண்ட்விச் பண்ணுறது அல்லது நம்ம சப்பாத்தியில் ரோல் பண்ணி எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத நான் செய்து காமிக்க போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் இப்போ நான் சண்டே குழம்பு வச்சது, நான் அதில் உள்ள பீசஸ் லெஃப்ட் ஓவர் பீசஸை நான் நல்லா நான் இந்த மாதிரி இது பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. மசாலையெல்லாம் ஓரளவு எடுத்துட்டு இந்த மாதிரி பீசஸாக எடுத்து வச்சுக்கோங்க. எலும்புகள், அதாவது முள் எலும்பு எதுவுமே இல்லாமல் தேவையான அளவு, நான் நிறையா வச்சுருக்க வெங்காயம் தேவையான அளவு நான் யூஸ் பண்ணுவேன். இப்படி சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து எனக்கு சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டு. நீங்கள் வந்து மேயோவும் வச்சுக்கலாம், நம்ம மேனைஸும் வச்சுக்கலாம், இதுவும் வச்சுக்கலாம், சாண்ட்விச் ஸ்ப்ரெட்டும் வச்சுக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி, சாப் தக்காளி நான் ரெண்டு மூணு விதம் பண்ண போகிறேன். ஆகையினால இது வந்து நம்ம செஸ்வன் சாஸ், அதனால் இது ஒரு டைப் பண்ண போகிறேன். அதனால் இது நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இது தேவையான அளவு யூஸ் பண்ணுவேன். செஸ்வன் சாஸ், க்ரீன் சில்லிஸ் நம்ம காரத்துக்கு ஏற்ப நான் சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். மிளகு யூஸ் பண்ணுவேன். இது வந்து பிளாக் ஆலிவ்ஸ், உங்களுக்கு தேவைப்பட்டால் யூஸ் பண்ணுங்கள், இருந்தால் அல்லது தேவையில்லை, என்கிட்ட இருக்குது அதனால் நான் யூஸ் பண்ணுவேன். பட்டர் தேவை கொஞ்சோண்டு, நம்ம உப்பு, சீஸ் ஒரு வேளை நான் க்ரில் பண்ணி காமிப்பேன், என்னோடய சிக்கன் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி. சாப்ட் நம்ம கேப்சிகம், இது வந்து ரோல் பண்ணுறதுக்காக நான் இப்படி ஸ்டிக்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேப்சிகம் இது நம்ம வெள்ளரிக்கு ஸ்லைசஸ், இது நான் நம்ம சப்பாத்தி ரோலுக்காக நான் இது லாங்காக ஸ்டிக்ஸாக இது பண்ணி வச்சுருக்கேன். ப்ளஸ் அந்த இது ப்ரெட்டு, இது ப்ரெட்டிலே நீங்கள் பண்ணிக்கிடலாம், இதுலேயும் பண்ணிக்கிடலாம், எப்படி உங்களுக்கு விருப்பமோ அப்படி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அதை குயிக்காக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் வச்சுக்கணும், ஆனியன் எடுத்துக்கிடுவோம். உங்களுக்கு ஆனியன் எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நான் நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு சாண்ட்விச்சுக்கு, அதாவது இது ஒரு டைப் சாண்ட்விச். இப்போ இதில் நான் சிக்கன் ரெண்டு சாண்ட்விச்சுக்கு வரும். இப்போ நம்ம டொமேட்டோ, தக்காளி ஸ்லைஸாக கூட நீங்கள் வச்சுக்கிடலாம். ஏன்னா எனக்கு ஏன்னா பிள்ளைங்களுக்கு கடிக்க ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வச்சுருக்கிறேன். நீங்கள் எப்படி செய்யுங்க, இது நல்லாயிருக்கும். கேப்சிகம், இப்போ இதில் க்ரீன் சில்லி, எவ்வளவுக்கு நம்ம காரம் உங்களுக்கு வேணுமோ அவ்வளவு, நம்ம பெப்பரும் யூஸ் பண்ணுவோம். அதனால் பெப்பர், மிளகு நான் வச்சுருக்கிறேன் கொஞ்சோண்டு, ஏன்னா நம்ம சிக்கனில் உப்பு இருக்குது, ஆகையினால கொஞ்சோண்டு உப்பு. இந்த ஆலிவ்ஸ் இது வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். இது ஒரு இடையில ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுவோம், லாஸ்டில் இந்த ஸ்ப்ரெட்டு இப்படி இருக்கும். உங்களுக்கு எப்படி, இது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், மயோனைஸ் வந்து அப்படி புளிப்பாக இருக்காது, இது கொஞ்சம் புளிப்பு இருக்கும். ஆகையினால இது கொஞ்சம் உங்களுக்கு நீங்கள் டேஸ்ட் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா மயோ வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் இதை கொஞ்சம் குறைவாக யூஸ் பண்ணணும். எப்படி நல்லா தடவுறதுக்கு வர, அதாவது நல்லா நம்மளுக்கு அது என்னது மிக்சர் நல்ல மாதிரி வர மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு டைப், இது இருக்கட்டும். இப்போ நம்ம சப்பாத்தி ரோலுக்கு நான் செய்ய போகிறேன் சிக்கன். இது வந்து நம்ம கொஞ்சம் சிக்கன் இன்னொரு டைப் நான் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதுக்கு வெங்காயம், கொஞ்சம் வெங்காயம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்படின்னா தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ டொமேட்டோ, நம்ம தக்காளி, க்ரீன் சில்லி, அதாவது காரத்துக்கு நல்லாயிருக்கும், சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ செஸ்வன் சட்னி, இதெல்லாம் பின்னாடி நான் அப்லோட் பண்ணுவேன். இது அதிக காரம் கிடையாது. இப்போ இந்த ஆலிவ்ஸ், பெப்பர். இப்போ நம்ம என்ன பிள்ளைகள் வந்து வந்த உடனே கேக்கு ஸ்கூல் போயிட்டு வரும், வந்த உடனே ஏதாவது சாப்பிட்றதுக்கு
அப்போ நம்ம இந்த அந்த டைம் நம்ம எப்படி இந்த மாதிரி இது இது நான் இப்போ ஸ்டிக்ஸாக வைப்பேன். இது கொஞ்சம் கொண்டு இருக்காக என்னால் நான் போடுறேன். இப்போ இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணலாம். மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் பார்த்துக்கோங்க. நான் உப்பு போட்டிருக்கேன், நான் வீடியோவில் காமிக்கலை, அதாவது பை மிஸ்டேக்காக நான் காமிக்கலை. ஸோ நான் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். டேஸ்ட் பார்த்துக்கோங்க. எல்லா உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஒரு டைப்பு. இப்போ நம்ம சாண்ட்விச் பண்ணப்போ. இப்போ ப்ரெட்டு, நீங்கள் ப்ரௌன் ப்ரெட் வேணாலும் வாங்கிக்கோங்க, எனக்கு கிடைக்கல ப்ரௌன் ப்ரெட்டு. இப்போ பட்டர் தடவுங்க. அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல, சும்மா நமக்கு அப்படி கூட நம்ம இது வச்சு சாப்பிடலாம். இன்னொன்று, சேலட் லீவ்ஸ் சில நேரங்களில் லெட்யூஸ் கிடச்சிது அப்படின்னா அதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிடலாம். பட் இந்த மழை நேரங்களில் அது வாங்குறது அவ்வளோ விசேஷமாக இருக்காது. இந்த மாதிரி அதுக்கப்புறம் இது வைக்கணும். உங்களுக்கு இந்த சேலட் இந்த ஸ்ப்ரெட் பிடிக்கலைன்னா மேனஸ் வாங்கிக்கோங்க. வீட்டில் நான் செய்கிறது எப்படிங்கிறத நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன் இனி வரும் வீடியோக்களில். இந்த மாதிரி இது மேலே வச்சு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு ஃபில்லிங். இப்போ இது மேலே நம்ம இந்த கியூக்கம்பர் ஸ்லைஸ், நீங்கள் தக்காளி ஸ்லைஸ் நான் உள்ளே போட்டிருக்கேன், நீங்கள் எப்படி ஸ்லைஸாக வேணாலும் வச்சுக்கிடலாம், எப்படினாலும் வச்சுக்கலாம். இதில் கொஞ்சம் சால்ட் ஆல்ரெடி போட்டிருக்கோம் நம்ம, தேவைன்னா போட்டுக்கோங்க, அல்லது அவசியம் கொஞ்சம் பெப்பர். இப்போ இந்த ஸ்லைஸை வச்சுருவாண்டே தான். இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி கட் பண்ணிடும். கட் பண்ணி நம்ம குழந்தைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், இதை ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸாக நீங்கள் கொடுத்து விடலாம். நல்ல மாதிரி வந்தும் பிள்ளைங்கள் வந்தும் சாப்பிட்றது ஈவினிங்க்கு கொடுக்கலாம். இப்போ ரோல் பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போது இது என்ன போடாத சப்பாத்தி இந்த மாதிரி நீங்கள் வெறும் பட்டர் தடவினா கூட தடவிக்கிடலாம். நான் இங்கே இந்த ஸ்ப்ரெட்டை நான் திருப்பி இது நான் இதில் நான் அதை ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். இது வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், ஆகையினால நீங்கள் குறைவாக தடவிக்கோங்க. மயோனைஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை தடவிக்கோங்க அந்த மாதிரி, அல்லது ரோலில் மேலே கூட வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து என்னென்னா ஈஸி, உங்களுக்கு வந்து எல்லாமே ஈஸி. ஆகையினால நான் என் குழந்தைங்களுக்கு நான் வந்து குயிக்காக எப்பொழுதுமே நான் செய்து கொடுக்குறது, ஸ்கூல் போயிட்டு வரும்போது அல்லது ஸ்கூல் போகும்போது. சண்டே நம்ம சிக்கன் வச்சுருப்போம், மண்டே டக்குன்னு நான் உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு நான் இந்த மாதிரி தான் நான் செய்து கொடுப்பேன். நான் எப்போவோ நான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன், பட் நான் செய்யலை. இந்த மாதிரி கப்சிகம், இது வந்து ஈஸி வேறு, டக்குன்னு நீங்கள் டொமேட்டோ கூட வச்சுக்கூட நீங்கள் கொடுக்கலாம். இப்போது இதில் நீங்கள் உப்பு எல்லாமே இருக்குது, தேவையில்லை, பட் இருந்தாலும் நீங்கள் தூவிக்கிடலாம், ஒன்றும் இல்லை. இப்போ இந்த மாதிரி ரோல் பண்ணி நீட்டாக கட் பண்ணனா கட் பண்ணி கொடுக்கலாம், அல்லது இப்படி கூட கொடுக்கலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி காமிக்கிறேன் லஞ்சுக்கு இப்படி, அல்லது வந்து பிள்ளைங்க, ஏன்னா இது ஈஸியாக இருக்குது, இப்படி ரோல் பண்ணி பிள்ளைங்க சாப்பிட்டுக்கணும் அப்படி. ஆனால் பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ இன்னொன்று, நான் டோஸ்ட் பண்ணுறதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது நான் வந்து இந்த சிக்கனை ரோல் பண்ணல, சப்பாத்தி அதுக்குள்ளே மிக்சர், அது கூட நான் கூட கொஞ்சம் நான் கேப்சிகம் கலந்து இப்போ நான் அதை டோஸ்ட் பண்ணுறதை உங்களுக்கு காமிக்கிறேன். இது எல்லாம் உப்பு கிப்பெல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போது இதை நம்ம டோஸ்ட் பண்ணணும் ஸ்லைஸு. நான் அதுக்கு சீஸு இந்த மாதிரி அமுல் சீஸு எந்த சீஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் நீங்கள் பட்டர் போட்டுக்கலாம். நீங்கள் பட்டர் இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் ஆயில் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டர் தான் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, பட்டர் போடாமல் ஆயில் அப்ளை பண்ணி. இப்போது இதில் நம்ம இந்த மிக்சரை போடுறோம். இதை நான் அந்த நேரம் போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போது நீங்கள் இந்த கியூப் சீஸும் வாங்கிக்கலாம், மொசரெல்லாம் வச்சுக்கலாம், உங்களுக்கு என்ன சீஸ் விருப்பமோ. இன்னொன்று, இது இவ்வளோ பெரிய சீஸ் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, பீசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக கூட வச்சுக்கலாம். இப்போ இதை வந்து ரெண்டு சாண்ட்விச்சுக்கு நாம் யூஸ் பண்ணலாம். நான் உங்களுக்கு இவ்வளோ போதும், அவசியம் கிடையாது. இதில் கொஞ்சம் பெப்பர், ஏன்னா ஆல்ரெடி அதில் உப்பு இருக்குது. இப்போ
டொமேட்டோலாம் அதில் எல்லாம் கலந்துருக்குறோம். ஆகையினால் ஒன்றும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி இப்போ நான் இந்த மாதிரி அதாவது டோஸ்டர் நான் வச்சுருக்குறேன். அதாவது பேன்லேயும் பண்ணலாம், நம்ம இப்படியும் பண்ணலாம். ஸோ நான் இங்கே கீழே பட்டர் தடவி இருக்கேன், மேலே பட்டருக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரெட்டில் தடவிட்டுக்கான். இப்போ இதில் இது கிடைக்கும், ஏன்னா இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆகையினால நீங்கள் இப்படி செய்யுங்க. இப்போ மேலே நீங்கள் தட வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா ப்ரெட்டில் இருக்குது. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க, இப்படி க்ளோஸ் பண்ணி இப்போ நம்ம ஃபயரில் வைக்கணும். இப்போது இதை ஒரு 1 மினிட்டுக்கு, அதாவது நான் வந்து மீடியம் ஃபயரில் வச்சுருக்கேன். இப்போ அதாவது ஃபுல்லாக வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் ஒரு 1/2 மினிட்டுக்கு அப்புறம், அதாவது ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம் கொஞ்சம் நான் இன்னும் ஸ்லோவில் வைப்பேன். ஏன்னா இந்த பேன் சூடானதுக்கப்புறம் ஒரு 10 செகண்டுக்கு அப்புறம், 10 to 15 செகண்டுக்கு அப்புறம் நீங்கள் இப்படி ஸ்லோக்கு, அதாவது ஸ்லோக் கொண்டாந்துடணும். உங்கள் ஸ்டவ்வை பொறுத்து இருக்கு. குக்கிங் என்னோடது வந்து லிமிட்டாக தான் தீ இருக்கும், அதிகமாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி இப்போது நானே இதை ஒரு 10 to 15 செகண்ட் வந்து, அதாவது நான் ஸ்லோவில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம பார்ப்போம் கீழே எப்படி குக் ஆகிருக்குன்னு. இந்த கிளிப் எடுத்துகிட்டு இவ்வளோ குக் ஆனால் போதும், இதுக்கு மேலே கருகிடும். இப்போ கீழே அதே மாதிரி கீழே வைக்கணும், லைட்டாக கொஞ்சம் மேலே, ஏன்னா ஆல்ரெடி இது சூடு ஆகிட்டு. ஆகையினால நீங்கள் ஸ்லோவிலே வைங்க, ஏன்னா உங்கள் ஸ்டவ்வை பொறுத்து நீங்கள் எப்படி ஸ்லோவில் வச்சால் தான் அது கரெக்டாக வரும், இல்லாட்டி ரொம்ப பர்ன் ஆகிடும். இப்போ இது ரெடி ஆகிருக்கும், குயிக் ஆயிரும். இதெல்லாம் இவ்வளோ ஆனால் போதும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் அது ஈஸியாக வந்துடும், உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், உங்களுக்கு கஷ்டப்பட வேண்டாம். இப்போது இதை இந்த மாதிரி இதில் நீங்கள் கெச்சப் கூட நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு இந்த செஸ்வன் சாஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்குது, நான் கொஞ்சம் பொறுத்து. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுப்போம். கட் பண்ணி கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு இதை நீங்கள் மொசரேலா வச்சிங்கன்னா நிறையா நல்லா சீஸியாக வரும். நான் இந்த இது வச்சுருக்கிறதுனால அது கம்மியாக வந்திருக்கு. பட் இது வந்து சிக்கன் சாண்ட்விச், அதனால் ஸோ இப்படி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு. இப்போ நான் இதை நான் அரேஞ்ச் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே இப்போ பாருங்கள், அந்த சிக்கனில் கொஞ்சம் சிக்கனில் நம்ம எவ்வளோ சாண்ட்விச்சஸ் பண்ணிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி இப்போ கெஸ்ட் வந்தால் கூட நீங்கள் குயிக் அப்படி பண்ணலாம். நீங்கள் வெளியிலேருந்து சிக்கனை ஓடு, அதுக்காக நீங்கள் ரொம்ப ஓல்டு சிக்கன் கிடையாது, மொதல் நாள் வச்சது ஒழுங்காக ஃப்ரெஷ்ஷான சிக்கனாக நீங்கள் அப்படி செய்து கொடுங்க. பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு ஆஃப்டர் ஸ்கூல் கொடுக்கலாம், கெஸ்ட் வந்தால் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இன்னும் நிறைய சாண்ட்விச்சஸ் என்ன இன்னும் நான் இனி வரும் வீடியோக்களில் நான் போடுவேன். ஸோ இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செய்து கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.